வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் தீபாவளி ஸ்பெஷல் வரிசையில் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தட்டை இது, நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துப்போம். ஒரு கப் அளவு எடுத்து அதை நல்லா நைஸாக பொடிச்சுப்போம். நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை பொடியை மாவு சல்லடையில் போட்டு நல்லா நைஸாக சலித்து எடுத்துப்போம். ஏதாவது ஒன்று ரெண்டு பருப்பு அரையாமல் இருந்தாலும் நம்ம சலித்து எடுத்துக்கிறதுல அதை தனியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு பங்கு பொட்டுக்கடலை மாவுக்கு 2 பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இதுதான் அளவு. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி காயம் ஊற வச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துக்கணும். நான் கடலைப்பருப்பை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சு வச்சுக்கணும். அதை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கணும். இப்போ இந்த ட்ரையாக இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னால் நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் கலக்கும். நல்லா கையால் அப்படி பிசறி விட்டுப்போம். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும். மாவு லூஸான மாவாக பிசைஞ்சிடக்கூடாது. அப்போ வந்து எண்ணெய் நிறைய குடிச்சிரும். அதனால் அளவாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து வெண்ணெய் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நல்ல சூடான எண்ணெய் இதில் விட்டு பிசைய போகிறோம். அதனால் வெண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி விரலால் குழி குழிச்சிக்கோங்க அந்த மாவில். அப்போ தான் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படும். இப்போ அடுப்பில் காய வச்சிருக்கிற எண்ணெயை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இதில் விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இதை கலந்து விடுறது கவனமாக கலந்து விட்டுக்கோங்க. கையில் எண்ணெய் பற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலேயோ கலந்துட்டு அப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நம்ம சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தட்டைக்கு மாவு தயார். நம்ம இனிமேல் அதை தட்டையாக தட்டி எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு காட்டன் துணியில் தட்டுறதுனாலும் தட்டலாம். இல்லைன்னா எண்ணெய் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி அதில் தட்டலாம். அதில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். எடுக்கிறதுக்கும் நல்ல சௌரியமாக இருக்கும். இப்போ நல்ல மெல்லிசான தட்டையாக தட்டிப்போம். கடலைப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப மெல்லிசாக வராது. ரொம்ப மெல்லிசாக தட்டினீங்கன்னா கடலைப்பருப்பு எண்ணெயில் போடும்போது தனியாக கழண்டு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தட்டிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயில் போட்டதும் பூரி மாதிரி பொரிஞ்சு அப்படி உப்பி வந்துடாமல் இருக்கிறதுக்காக அதில் ஓட்டை போட்டுக்கணும். ஃபோர்க்கோ இல்லைனா கத்தியோ வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் ஒரு தட்டையாக போட்டுக்கணும். முதல் தட்டை போட்டு அது கொஞ்சம் வெந்து மேலே வந்த உடனே அடுத்த தட்டையை போடணும். இப்படி நீங்கள் எவ்வளோ அளவு எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 நடைக்கு 3-4 தட்டை போட்டு எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்து அது ஸ்ட்ராங் ஆன உடனே அதை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம இந்த தட்டையில் ஓட்டை போடலைன்னா தட்டை வந்து புஸ்ஸுன்னு பூரி மாதிரி உப்பி வந்துடும். அப்படி உப்பி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்காது தட்டை. கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால் மறக்காமல் ஓட்டை போட்டுருங்க. அடிக்கடி திருப்பி விட்டு திருப்பி விட்டு இதை வேக வச்சுப்போம். நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வரணும் நம்மளுக்கு. இப்போ எண்ணெயில் உள்ள கொதி அடங்கியாச்சு. நம்ம தட்டையை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். தட்டை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஈரமில்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சுவையான கிறிஸ்பியான தட்டை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.